أولياء المرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد، الحمد لله، எமது இலோனஸ்ஹப் ஒன்னே நிறுவனத்தின் ஹிஃபுல் பிரிவால் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் தர்பிய அமர்வின் தொடராக எமது 8வது தர்பிய அமர்வில் இன்று நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்து இல்லா, இந்த அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் புனிதமான ஒரு துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் ஒரு இரவில் நாம் இன்றைய அமர்வுக்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி தயார்படுத்திக் கொள்வதன் மூடாக எமது இன்றைய அமர்வை ஒரு நன்மை மிக்க, எமது மீசானை கனமாக்கக்கூடிய ஒரு அமர்வாக அமைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் எமது இன்றைய 8வது அமர்வை வழங்குவதற்காக எமது நிறுவனத்தின், எமது ஈலான சப் நிறுவனத்தின் ஹிஃபில் பிரிவில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் எனது சக ஆசிரியர்களில் ஒருவரான அல் ஆலிமா அல் ஹாஃபிலா ரமலானி ஹசன் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நேரமின்மையை கருத்தில் கொண்டு நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். எனது சகோதரிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். அல் குர்ஆனின் நிழலில் வாழ்வோம் என்ற தலைப்பில் தனது உரையாற்ற அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. تيسري كيك ده كده كلير. الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله، وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய பெரும் ஒரு கிருபையான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ன்னு சொல்றது. அப்படியான ஒரு மஜ்லிஸ்ல அல்லாஹு தாலா எங்களை ஒன்று சேர்த்திக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், பெஸ்ட்டுக்கு எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் வந்து அல்லாஹுக்காக வேண்டி ஆக்கி கொள்வோம். தூய்மையான முறையில நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆனுடைய நிழலில் வாழ்வோம். அதாவது எப்படி நாங்கள் குர்ஆனுடைய நிழலில் வாழ்ற அதை அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு தர்பியா அமர்வாக நாங்கள் இருந்து பார்க்க போறோம். அதுல முதலாவது விஷயமாகத்தான், அல்லாஹு தாலா வந்து ஒவ்வொரு அல்லாஹு தாலா வந்து மனித படைப்பினங்களை படைச்சதுக்கு பிறகு நீங்க எப்படியும் வாழுங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா வந்து விட்டு விடல. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேதங்களை இறக்கி அந்த வேதங்களை போதிக்கிறதுக்காக ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தாலா வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சான். அந்த வகையில தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு எங்களுக்கு வழிகாட்ட வச்சான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த குர்ஆன் ஆகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ரமலான் மாதத்துல அல்லாஹு தாலாவால் இறக்கப்பட்டது. இந்த குர்ஆன் சொல்லி வந்து நாங்க ஃபெஸ்ட்டுக்கு குர்ஆன் நிழல்ல வாழ்றேன்னு சொல்ற அந்த ஹெடிங்கை நாங்க பார்த்தேன்னு சொன்னா, குர்ஆனுடைய சிறப்பை நாங்க ஃபெஸ்ட்டுக்கு பார்ப்போம். அதாவது அல்லாஹு தாலா வந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சுஹஃபுகளை வழங்கியிருக்கிறான். அதே மாதிரி வேதங்களை வழங்கியிருக்கிறான். இப்படி எல்லா சுஹுஃபுக்களும் அதே மாதிரி எல்லா வேதங்களும் ஒவ்வொரு டைப் அல்லாஹு தாலா வந்து
ஒரு வித்தியாசமான முறையில், அதாவது சுஹஃபுல பொறுத்தவர் அல்லாஹு தஆலா வந்து போதனைகளை மட்டும்தான் அல்லாஹு தஆலா வந்து சுஹஃபுகளை அல்லாஹ் சுஹஃபுகள் அல்லாஹு தஆலா வழங்குகிறான். ஆனா வேதங்கள்னு சொல்லக்கிட்ட அல்லாஹு தஆலா வந்து அதுல போதனைகளையும் சொல்லியிருக்கிறான், சட்ட திட்டங்கள், அதாவது ஏவல் விளக்கல்கள், அதே மாதிரி கலைகள், எல்லா அனைத்து விதமான ஒரு மனிதனுக்கு உலகத்துல என்னென்ன விஷயங்கள் வாழ்றதுக்காக அவனுக்கு தேவையோ அனைத்து விஷயத்தையும் வந்து இந்த வேதங்கள்ல அல்லாஹு தஆலா வணங்கிக்கிறான். அந்த நாலு வேதங்கள், தௌராத், இஞ்சில், தபூர், ஃபுர்கான், இந்த நாலு வேதங்களையும் அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களையும் கூறியிருக்கிறான். ஆக மிகவும் சிறப்பான ஒரு வேதம் தான் ஃபுர்கான், அதாவது குர்ஆன் வேதமாக இருக்குது. சரியா? அதுல வந்து நான் முதலாவதாக நாங்க பார்த்தேன்னு சொன்னா, குர்ஆன்னு சொல்றது வந்து அல்லாஹு தஆலாவுடைய பேச்சு, அதாவது கலாம் அல்லாஹ் அல்லாஹு தஆலாவுடைய பேச்சு. நாங்க குர்ஆன் ஓதகிட்ட வந்து அல்லாஹு தஆலாவோட கதைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து நாங்க எங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி இந்த குர்ஆனுடைய சிறப்பாகிறது, சிறப்புன்னு சொல்றது வந்து அந்த குர்ஆனை நாங்க வந்து பார்த்தாலே அது ஒரு இபாதா. அதே மாதிரி அதை நாங்க ஓதுறதும் வந்து ஒரு இபாதத். அதே மாதிரி நாங்க அதை கேட்கறதும் ஒரு இபாதத். எந்த ஒரு வேதத்துக்கும், எந்த ஒரு புக்ஸ்களாக இருக்கட்டும், எந்த ஒன்றுக்கும் இந்த உலகத்துல வந்து இப்படியான நன்மைகளை, இப்படியான மதிப்புகளை வந்து அல்லாஹு தஆலா கொடுக்கல. ஆனா குர்ஆன்னு சொல்லக்கிட்ட அல்லாஹு தஆலா வந்து மனிதர்களுக்கு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அது நன்மை கிடைக்கும், கேட்டாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும், நீங்க அதை எடுத்து ஓதுனீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு வேறையா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அதை நீங்க ஓதி படிச்சு அதன்படி நீங்க வாழ்ந்தேன்னு சொன்னா அதுக்கு வேறையா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், சிறப்புகளைக்கு இப்படி பல தரப்பட்ட படி, அதாவது நீங்க மனநம் செஞ்சேன்னு சொன்னா உங்களுக்கு பல நன்மைக்கு, இப்படி பல வகையாக அல்லாஹ் தஆலா வந்து நன்மையை கொட்டியிருக்கிறான் குர்ஆன்ல. நீங்க எந்தெந்த வழிகள்ல உங்களுக்கு இலகுவாக இருக்குதோ அந்தந்த வழிகள்ல நீங்க வந்து நன்மையை இலேசாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் குர்ஆன் ஓதுறேன்னு சொல்லி சொல்றது. அப்ப அல்லாஹு தஆலா வந்து இந்த குர்ஆன்ல இப்படி சிறப்புகள் அல்லாஹு தஆலா வச்சுக்கிறான். அதே மாதிரி இந்த குர்ஆன் சொல்றது வந்து மனிதர்களுக்கு ஒரு நேர்வழி காட்டி, நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஹுதல்லின்னாசி ரஹ்மா, ஒரு அந்த மீன்களுக்கு வந்து இது ஒரு நேர்வழி காட்டியாக இருக்குது, ஒரு ரஹ்மத், ஒரு அருளாக ஈந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த குர்ஆனை வந்து இப்ப நாங்க வந்து குர்ஆன் நிறைய பேருக்கு குர்ஆன், அதாவது முஸ்லிம்களாக இருக்கட்டும், என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களும் வந்து குர்ஆனை பாடமாக்குறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, அது இல்லாம யூதர்களும் வந்து குர்ஆனை பாடமாக்குறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, அவங்க வந்து ரிசர்ச் பண்றாங்க. இது அல்லாஹு தஆலா வந்து இந்த குர்ஆனை நாங்க படிக்கிறதுக்கு பாடமாக்குறதுக்கு லேசாக்கி வச்சுட்டோம் சொல்லி 1400 வருடங்களுக்கு முதலே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டுட்டான். வழக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி, அதாவது இந்த குர்ஆன் நீங்க வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் லேசாகி வச்சிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அது சொல்றது. அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் குறிப்பிடல. யாரெல்லாம் குர்ஆனை படிக்கிறாங்களோ அதை கொண்டு அவங்க நேர்வழி அடைஞ்சு கொள்வாங்க. அது அல்லாஹ் தஆலா வந்து இலகுவான முறையில அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி இந்த குர்ஆன் சொல்றது வந்து ஒவ்வொரு ஹர்ஃபும் நாங்க ஓதக்கிட்ட ஒரு நன்மை கிடைக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக ஈக்கும். அலிஃப்லாம் நாங்க ஓதக்கிட்ட வந்து அலிஃப்க்கு ஒரு 10 நன்மை, அதே மாதிரி லாமுக்கு ஒரு 10 நன்மை, இப்படி பல தரப்பட்ட நன்மையை தரக்கூடியதான் இந்த குர்ஆன் ஓதுறேன்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி குர்ஆன் வந்து ஒரு ஷிஃபா, அதாவது ஒரு மருந்தாக இருக்குது. எப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா வந்து குர்ஆன்ல சொல்கின்றான், நாங்க வந்து இந்த குர்ஆன் அவங்களுக்கு வந்து ஒரு ஷிஃபாவாக, அதாவது ஒரு மருந்தாக, ரஹ்மத்தாக வந்து அவங்களுக்கு ஆக்கிக்கிறோம். நாங்க எங்களுக்கு ஒரு கவலையான நேரங்கள்ல, ஒரு சங்கடமான நேரங்கள்ல நீங்க அமைதியா ஒரு இடத்துல இருந்து குர்ஆன் ஓதி பாருங்க, அதுல அற்புதத்தை நீங்க வந்து அறிஞ்சு கொள்வீங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா வந்து மனிதர்களுடைய இதயத்துக்கு ஒரு நிவாரணியாக, இப்ப நான் சொன்ன விஷயம் மாதிரி ஒரு நிவாரணியாக, அவங்க கவலையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், அப்படி என்ன விஷயமாக இருந்த, அதாவது உடம்பு நோயாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் அதை அல்லாஹு தஆலா வந்து இந்த குர்ஆனை வந்து ஒரு மௌஇலா, அதாவது ஒரு ஷிஃபாவாக, ரஹ்மாவாக அல்லாஹு தஆலா வந்து ஆக்கிக்கிறான். அதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு சொன்னா, கத ஜாஅத்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉ லிமா ஃபி ஸுதூர் வ ஹுதா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். மூமின்களுக்கு ஒரு அருளாகவும் நேர்வழி காட்டியாகவும், அவங்களோட உள்ளங்களுக்கு ஒரு ஷிஃபாவாகவும், ஒரு நல்லுபதேசமாகவும் நான் வந்து இந்த மூமின்களுக்கு இந்த குர்ஆனை நாங்க இறக்கிக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் சொல்லி அல்லாஹு தஆலா வந்து குர்ஆனை விளங்கப்படுத்துறான்.
அதே மாதிரி அல்லாஹால வந்து ஓதாதவங்களை பார்த்து கேட்கிறான், அஃலாயத்த தப்பருன மினல் குர்ஆன் அமலா குலூப் அமலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்க வந்து குர்ஆனை வந்து ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டீங்களா, அதை சிறப்புகளை நீங்க அறிஞ்சு கொள்ள மாட்டீங்களா, அதர புனிதத்தன்மத்தை நீங்க உணர்ந்து கொள்ள மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களா, அவங்களோட உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹால வந்து கேட்கிறான். இப்படி குர்ஆன்ட சிறப்புகளை நாங்க சொல்லி கொண்டு போறோம்னு சொன்னா நாங்க அடுக்கி கொண்டே போகலாம். அதுல ஒரு சம்பவம் தான், நான் ஒரு குர்ஆன் வந்து ஷிஃபான்னு சொல்றதுக்காக ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு அந்த சஹாபா நபியோட காலத்துல வந்து ஒரு சஹாபா கூட்டம் போறாங்க மதீனாவுக்கு. மதீனாட அரபிகளை பொறுத்தவரை அவங்க எந்த ஒரு எப்படிப்பட்ட கடுமையானவங்களா இருந்தேன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட ஒரு நல்ல பண்புண்டிக்கு வார விருந்தினர்களை வந்து உபசரிக்கிறேன்னு சொல்லி. அப்ப அப்படிப்பட்டவங்க வந்து இந்த சஹாபாக்கள், அதாவது இவங்க முஸ்லீம்கள், அந்த காலத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இஸ்லாத்தை பரப்பக்கிட்ட மதீனா எல்லாமே ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ள அப்ப அவங்க கோபமா இருந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, அதாவது முஸ்லீம்கள் யோசிக்கிறாங்க, மதீனத்து மதீனவாசிகள் இப்படி இல்லையே, அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு தன்மை உண்டிக்கு தானே விருந்தினரை உபசரிப்பாங்க, ஆனா அப்படி செய்யறாங்கல்லன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த டைம்ல வந்து அந்த யகூதி அந்த காபிர்களோட கூட்டத்துல ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு பாம்பு ஒன்று கடிக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து இந்த முஸ்லிம் கூட்டத்துல இப்படித்தான் எங்களோட தலைவருக்கு பாம்பு கடிச்சிட்டு உங்கள்ட்ட யாருக்கும் மருந்து ஈக்கான்னு சொல்லி கேட்கிறான். கேட்டதுக்கு பிறகு இந்த சஹாபாக்கள் ஒருத்தர் மருந்து ஈக்கின்னு சொல்லி போயிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதுறாங்க. அந்த டைம் அவருக்கு வந்து குணமாகுது. அப்ப இது வந்து குர்ஆன், அதாவது மனிதர்களுக்கு ஒரு ஷிஃபாங்கிறதுக்காக ஒரு 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 படிப்பினையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த உபகாரமாக அவங்க வந்து சில ஆடுகளை வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. இப்படி பல பல சம்பவங்களுக்கு குர்ஆனுடைய சிறப்புகள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட ஒருத்தர் குர்ஆனை கற்றுக்கொள்றது வந்து அவங்களுக்கு சிறந்தவர்னு சொல்லி இப்படி பல சிறப்புகள் இருக்கு. அப்ப இப்படி பல சிறப்புகள் இயக்கிட்ட அடுத்த கட்டமாக வந்து எங்கட வாழ்க்கையில நாங்க குர்ஆனை எப்படி கொண்டு வர, எங்கட சந்ததிக்கு நாங்க எப்படி குர்ஆனை கொண்டு கொடுக்குற, இந்த விஷயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். குர்ஆன் சிறப்புகள்னு சொல்லிக்கிட்டு அதை நாங்க அடுக்கி கொண்டே போகலாம். சரியா, இதை நாங்க வந்து குர்ஆனோட சிறப்பை வந்து இந்த சப்ஜெக்ட் உள்ளுக்கு நாங்க பார்ப்போம். எப்படின்னு சொன்னா, இப்ப தாய்மார்கள் இருப்பீங்க, இதுல ஓத அதாவது ஹைஃபில் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் இருப்பீங்க. அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தாலா வந்து ஹைஃபில் அதாவது குர்ஆன் ஹிஃபுல்னு சொல்றேன் நான் ஃபெஸ்ட், ஹிஃபுல்ட இத சொல்றேன் ஃபெஸ்ட்டுக்கு ஹைஃபுல்னு சொல்றேன் வந்து அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்குறல்ல. அதாவது நாங்க கடல்ல இருந்து எப்படி நாங்க தேடி 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 முத்துகளை சிப்பிகளை எடுத்து நாங்க புறக்கி எடுக்கிறோமோ, அப்படித்தான் கஷ்டப்பட்டு தேடி எடுத்த அந்த சிப்பிகளுக்கு பார்த்தா சில சிப்பிகள்ல அந்த முத்துகள் ஈக்காது, சில சிப்பிகள் உள்ளுக்குத்தான் அந்த முத்துகள் ஈக்கும். அப்ப அப்படித்தான் அல்லாஹுத்தாலா வந்து ஹாஃபிலாக்கள் அல்லாஹுத்தாலா தேர்ந்தெடுத்திக்கிறான், அவங்களுக்கு தகுதி ஈக்கி அதனாலதான் அல்லாஹுத்தாலா வந்து என்ன செய்யறான், வந்து குர்ஆனை பாடமாக்கும் சொல்லி அல்லாஹுத்தாலா வந்து அவங்களோட உள்ளத்தை வந்து அவங்களோட உள்ளத்தையும் குர்ஆன் பாலையில் குர்ஆன் பால் இழுத்து அவங்களுக்கு அதற்கான சூழலையும் அல்லாஹுத்தாலா வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்ப இது வந்து பெரிய ஞாமத்துகள்ல உண்டு. குர்ஆன் ஓத கிடைக்கிறேன்னு சொல்ற ஒரு ஞாமத்தாக இருந்தேன்னு சொன்னாலும் குர்ஆனை ஹிஃபுல் பண்ற வந்து ஆக பெரிய ஒரு ஞாமத்துகள்ல உண்டு. அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து மார்க்க கல்வியாக இருக்கட்டும் உலக கல்வியாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலையும் வந்து நாங்க சிறந்தது எதுன்னு பார்த்தேன்னு சொன்னா மார்க்க கல்வி தான். அந்த மார்க்க கல்வியிலே மிகவும் சிறந்த கல்வி எதுன்னு சொல்ல எதுன்னு சொன்னேன்னு கேட்டா அது குர்ஆனுடைய கல்வி மட்டும்தான். அந்த குர்ஆனுடைய கல்வி இருந்தேன்னு சொன்னா மட்டும்தான் என்ன செய்யலாம், நாங்க இந்த உலகத்துல அனைத்து கல்வியாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களையும் நாங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரியா, எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் நல்லா கவனித்துக்கொள்ளணும். நாங்க இபாதத்துன்னு சொல்ற தொழுகை நோன்பு ஜகாத் அப்படின்ட்டு மட்டும் இல்லாம நாங்க வந்து எந்த அளவுக்கு குர்ஆன ஓதுறோமோ அந்த அளவுக்கு நாங்க வந்து அல்லாஹுத்தாலாவோட தொடர்பை நாங்க ஏற்படுத்தி கொள்வோம். எந்த அளவுக்கு நாங்க வந்து அல்லாஹுத்தாலாவுடன் தொடர்பு ஐக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க அமல்களை செய்வோம். அடுத்தடுத்த அமல்கள் தொழுகை ஜகாத் நோன்பு எல்லாம் நாங்க அடுத்தடுத்த விஷயங்கள் தன்னாலே நாங்க செஞ்சு கொள்வோம். ஏன்னு சொல்லுங்க, குர்ஆன் சொல்ற ஒரு நல்ல நண்பனை போல உண்டு. ஒரு நல்ல நண்பன் வந்து உங்களோட ஒரு நல்ல நண்பன் அவங்க நெருங்கி பழக உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பழகுறாரு, நீங்க தீயது செய்ய போக்குள்ள அவர் விடுவாரா? நீங்க ஒரு குளிலுக்கு போயிட்டு உழுவக்கிட்டு அவங்க விடுவாங்களா? இல்ல.
எப்படியாச்சும் உங்களை காப்பாத்துறதுக்கு, எப்படியாச்சும் உங்களை இழுத்து எடுக்கத்தான் பார்ப்பாங்க. அப்படி இப்ப அதையும் விட சிறந்தது பெஸ்ட் தான் இந்த குர்ஆன்னு சொல்றேன். நீங்க அதோட எந்த அளவு நெருங்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை நெருக்கமாக வச்சுக்கொள்ளும். எந்த அளவுக்குன்னு சொன்னா மறுமை மட்டும் ஒரு பெரிய ஒரு ஒளி ஒளியாக வந்து எங்களை வந்து மறுமையில எங்களோட வந்து எங்களை காப்பாத்தும். எப்படின்னு சொன்னா நாங்க எல்லாம் மறுமையில ஈப்போமாம், பெரிய ஒரு ஒளி வந்து எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குமா. அப்ப நாங்க கேட்போமா, நீங்க யாரு யார் என்ன என்ன அப்படின்னு சொல்லி நாங்க ஆச்சரியமா அதை பார்த்து கொண்டு இருப்போமா. அப்ப அது சொல்லுவோம், சொல்லுமாம், நீங்க இவ்வளவு நாள் ஓதின ஓதல் அந்த குர்ஆன் தான், நான் உங்களுக்காக நான் சிபாரிசு செய்யறேன்னு சொல்லி அல்லாஹு தாலாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபாத் செய்யற மாதிரி அதுவும் அதிரையும் பரிந்துரையும் மூலம் என்ன செய்வோம், நாங்க சுவர்க்கம் போடுவோம். அப்ப எந்த அளவுக்கு குர்ஆன் வந்து எங்களுக்கு நேர்வழி காட்டியாக மறுமை மட்டும் எங்களுக்கு ஈந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி பெண்களாகிய நாங்க வந்து குர்ஆனுடைய தொடர்புன்னு சொல்லிக்கிட்டு ஆக குறைவாக இருக்குது. எங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நாங்க குர்ஆனுடைய தொடர்பு இருக்குதோ அதே அந்த அளவுக்கு தான் எங்களோட பிள்ளைகளுக்கிட்டே நாங்க குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்க்கு தாய்மாருடைய விஷயத்த நாங்க பார்ப்போம். நாங்க எங்களுக்குன்னு தனியா நகைகள் இக்கி, எங்களுக்குன்னு தனியா ஒரு சொந்தமா ஒரு வீடு இக்கி, சொந்தமாக பயணத்துக்கு போடுறதுக்கு ஆடை இக்கி, சொந்தமா வீட்டுக்கு போடுறதுக்கு ஆடைகள் இக்கி, எங்களுக்குன்னு சொந்தமான வீட்டு சாமான்கள் இக்கி. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு தாய் கிட்ட தனக்குன்னு ஒரு சொந்த ஒரு குர்ஆன் முஸ்ஹப் இக்கின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் உங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி இருந்தேன்னு சொன்னாலும் யாரு தொடர்ந்து ஓதுறீங்க, அதே நீங்க உங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டுக்கொள்ளுங்க. ரமலான் மாசம் வந்தேன்னு சொன்னா தான் என்ன செய்றீங்க, குர்ஆனை தூசி தட்டி எடுத்து ஓதுறீங்க. அதுவும் சிலவங்க வந்து ஒரு குர்ஆன் ஓதுறீங்க, சிலவங்க ஓதுறீங்க, சிலவங்க ஓதுறீங்கல்ல, இதெல்லாம் வந்து அல்லாஹ் இப்படி பெண்கள் அதாவது வேலைகள்லதான் காரணம் சொல்றீங்க. அந்த சஹாபாக்கள் அந்த காலத்துல சஹாபாக்கள் வந்து சஹாபி பெண்மணிகள் வந்து மதரசாவுக்கு போயிட்டு படிக்கல, அப்படி ஒன்றே அவங்கள்ட்ட ஈக்கல. இப்ப நீங்க யோசிக்கலாம் வந்து எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, நாங்க படிக்க நாங்க ஓதல அப்படின்னு சொல்ல நீங்க யோசிக்கலாம். கட்டாயம் குர்ஆன் ஓத தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்தை பொறுத்தவரை நவீனமான காலம், எங்களுக்கு காலை எடுத்து வைக்கிற இடத்துல நாங்க வந்து இல்ம தேடிக்கொள்ளலாம். அதற்கான சூழல் ஈக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம். எனவே நாங்க என்ன செய்யணும், பெண்களாகிய நாங்க வந்து பிள்ளையில வந்து குர்ஆன் ஓது ஓது ஓதுன்னு சொல்லாம நாங்களும் ஃபர்ஸ்ட்டுக்கு குர்ஆன் ஓதணும், பிள்ளைகளையும் ஓத வைக்கணும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு தாய், மொமினான ஒரு தாயின் அடையாளங்கள்ல ஒரு அடையாளமாக இருக்குது. நாங்க காலையில எழும்புறோமா, அல்ஹம்துலில்லா தஹஜ்ஜத் தொழுகிறோம், எடுத்து ஒரு பக்கத்தை ஓதிக்கொள்றோம். டைம் இல்லை, டைம்கள் உலகம் வந்து சுருக்கப்பட்டு தான் இருக்குது. துவா செய்யுங்க அல்லாஹாலாட்ட, டைம் அல்லாஹாலா எனக்கு டைமை விசாலப்படுத்தித்தா. டைம் வந்து வராது, ஒரு காலமுமே நாங்க டைம் எடுத்து ஒரு வேலையை செய்யறேன்னு சொன்னா ஒரு காலமும் அதை நாங்க செஞ்சு, நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு டைம் உண்டு, வரட்டும் வரட்டும் சொல்லி நாங்க அந்த ஒரு வேலையை நாங்க வச்சோம்னு சொன்னா அது அப்படியே பிற்படுத்தி கொண்டு தான் போகும். எனவே டைமை நாங்க வந்து எதிர்க்கல, நாங்க தான் டைம் எடுக்கணும். அப்ப குர்ஆன் சொல்றே வந்து ஃப்ரீ டைம்கள்ல உங்களோட கிடைக்கிற டைம்கள்ல ஓதுறது இல்ல குர்ஆன்னு சொல்றேன். குர்ஆன்னு சொல்றேன் வந்து நாங்க டைம் எடுத்து ஓதணும். எங்கட ஈமான புதுப்பிக்கிறேன்னு சொன்னா நாங்க அவ்வளோட தொடர்பு வைக்கணும்னு சொன்னா நாங்க தான் டைம் எடுக்கணும். அப்ப பெண்களாகிய நாங்க வந்து என்ன செய்யறோம், எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இப்போ குர்ஆன் உங்களோட வீட்டுகள்ல வந்து எத்தனை குர்ஆனைக்கு அல்லாஹாலாம், சில வீட்டுகள்ல குர்ஆனே இல்லை, பிள்ளையில மதரசா சேர்க்கத்தான் குர்ஆன் வாங்குறாங்க, பிள்ளையில பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு தான் குர்ஆன், எத்தனை வரி குர்ஆன் என்ன செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி குர்ஆன் வாங்குறாங்க. யாசின் மட்டும் ஒவ்வொரு வீட்லயும் ஓண்டி ஈக்கி, யாசின் ஓதி நாங்க சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள இயலுமா? யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அந்த இதுகளை விளங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும். எனவே நாங்க குர்ஆனுடைய விஷயத்துல நாங்க வந்து கட்டாயம் வந்து யோசிக்கணும். அதுக்கு டைம் கொடுக்கப்படாது, நாங்க டைம் எடுக்கணும். டைம் கொடுக்குறேன்னு சொல்றே வேற, டைம் எடுக்கிறேன்னு சொல்லி வேற, எடுக்கிறேன்னு சொல்றே வேற. எனவே டைம் எடுங்க, குர்ஆனுக்காக டைம் எடுங்க. உங்களோட வீட்டுல எத்தனை குர்ஆன் இருக்கோ அத்தனை குர்ஆன்லயும் நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு குர்ஆனை வைங்க. கிச்சன்ல ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல ஒரு குர்ஆனை வைங்க, பெட்ரூம்ல ஒரு குர்ஆனை வைங்க, ஹோல்ல ஒரு குர்ஆனை வைங்க. நீங்க ஒவ்வொரு வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட ஒவ்வொரு பக்கத்து ஓதி ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லா அந்த வேலையில அல்லாஹ் அதை பரக்கத்தை ஏற்படுத்துவான். அது ஒரு அமல். நீங்க பத்தவர் ஆறவர் ஏவர்தான் அந்த வேலையை நீங்க செஞ்சேன்னு சொன்னாலும் பிஸ்மில்லா சொல்லி குர்ஆன் ஓதி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வேலையை தொடங்குங்க. அதுல பரக்கத்தீக்கி அது ஒரு இபாதத்தாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்க நியத்து வச்சு கொள்வோம். ஒவ்வொருத்தரும் நாங்க வந்து ஒரு எங்களுக்கு ஏழுமான ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதுறதுக்கு முயற்சி செஞ்சு கொள்வோம்னு சொல்லி நாங்க
சொல்லுங்க. பேசுறீங்களா ரணமாஜு? பேசுறீங்க, கேக்குதா? கேக்குது. சரி. அப்ப நாங்க இன்ஷால்லா நியத்து வச்சுக்கொள்வோம். தாய்மார்களாகிய நாங்க நியத்து வச்சுக்கொள்வோம். இன்ஷால்லா ஒவ்வொருத்தரும் நாங்க வந்து இன்னையில இருந்து குர்ஆன் ஓதுவோம். நாங்க ஓதிட்டு பிள்ளையில ஓத சொல்லுவோம். அது அடுத்து நான் ஒரு சின்ன ஹதீஸ் ஒன்று சொல்லுவேன். எந்த வீட்டுல வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உண்டு. எந்த வீட் எந்த வீட்டுல வந்து குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறதோ வந்து நான்கு விஷயங்கள் வந்து அல்லாஹால வந்து ஏற்படுத்துகின்றான். கொஞ்சம் வெயிட் பண்ண. எந்த வீட்டுல அதிகமாக குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டுல நான்கு விஷயங்கள் அல்லாஹாலா வந்து ஏற்படுத்துகின்றன. அதுல முதலாவது விஷயமாக அந்த வீட்டுல நலவுகள், அதிகமான நலவுகள் ஏற்படும். எங்களுக்கு நிறைய கவலைகள் ஈக்கும், கஷ்டங்கள் ஈக்கும், கடன்கள் ஈக்கும். அதே மாதிரி பிள்ளையரின்மை இல்லாம ஈக்கும். அதாவது கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய வயசு வந்து கல்யாணங்கள் சரி வராம அப்படியான நிலைமைகள் ஈக்கும். அப்ப இப்படியான நிலைமைகள்ல வந்து சீராக்கக்கூடியதான் இந்த குர்ஆன் ஓதுறதுன்னு சொல்லி. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து எந்த வீட்டுல வந்து குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டுல வந்து ஷைத்தான் நீக்க மாட்டான், ஷைத்தாண்ட ஆதிக்கம் நீக்காது. உங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று தெரிஞ்சிக்குமாய்க்கும், எந்த வீட்டுல வந்து சூரத்துல் பக்கரா சூரத்துல் ஆயிமான் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டுல வந்து ஷைத்தானுடைய ஆதிக்கம், அதாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வந்து ஈக்காது. எனவே சகோதரிகளே, அடுத்த மூணாவது விஷயம் வந்து அந்த வீட்டுல வந்து ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குவாங்க, இறங்கி கொண்டே ஈப்பாங்க. ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்கி கொண்டே ஈப்பாங்க. ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஷைத்தாண்ட ஊசலாட்டம் உடம்பு மீக்காது. அதுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதே மாதிரி நாலாவது விஷயம்தான், அளவுல சிறிய ஊடாக இருந்தேன்னு சொன்னாலும் அதுல ஒரு பரக்கத் தீக்கும். அந்த வீட்டுல வந்து எத்தனை பேர் வந்து இருந்தேன்னு சொன்னாலும் தங்கக்கூடிய வசதி ஈக்கும். அப்படிப்பட்ட விசால தன்மை ஈக்கும் உள்ள. எனவே பெண்களாக வந்து ஆண் ஓதுறது நாங்க வந்து நிறைய டைம் எடுக்கணும், டைம்களை நாங்க வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். அப்படி நாங்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செஞ்சோம். ஒரு நாளைக்கு நாங்க 5 நேரம் தொழுவுகிட்ட தான் பக்கத்துல ஓது சொன்னாலும் நாங்க என்ன செய்வோம், அடுத்த அஞ்சு நாங்க ஓதிட்டோம் குருவான, அடுத்த நாங்க படுக்கைக்கு போகிட்டா நான் யோசிப்பேன், நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் திருப்தி 5 பக்கம் நான் ஓதிட்டேன். அப்ப அடுக்க அடுத்த நீங்க இப்போ 3 பக்கம் ஓதுறீங்க, அப்ப உங்களோட மனசுல ஒரு குற்ற உணர்வு வரும், அல்லாஹ் நீ 3 பக்கம் தானே, இன்ஷால்லா நாளைக்கு 5 பக்கம் ஓதணும், நாளைக்கு அதை விட கொஞ்சம் கூட ஓதணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க, கூட கொஞ்சம் ஓதுறதுக்கு பாப்பீங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் ஒன்றிக்கு குறைவான, அதாவது சிறிய ஒரு அமலாக இருந்தேன்னு சொன்னாலும் அதை தொடராக நாங்க செஞ்சேன்னு சொன்னா அதுல தான் எங்களுக்கு நன்மை ஈக்குன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் ஒன்றிக்கு. எனவே வந்து ஃபர்ஸ்டுக்கே ஒரு ஜூஸ் ஓதணும், 3 மாசத்துல அப்படி ஒரு நியத்தை எடுத்துக்கொள்ளாம எங்களுக்கு 7 மாணவர் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஏழுமோ, சிலவங்க வந்து ஃபாஸ்ட் ஓதக்கூடியவங்க இருப்பீங்க, சிலவங்க வந்து திக்கி திக்கி ஓதக்கூடியவங்க இருப்பீங்க, இப்படி எங்களுக்கு எந்த அளவுக்கு கேளுமோ அந்த அளவுக்கு நாங்க ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். சரியா? அடுத்து வந்து இந்த அதாவது இஸ்லாமிய நாடு அல்லாத நாடுகளுக்கு அந்த மாதிரி நாடுகள்ல எங்கட முஸ்லீம்கள் கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னு சொன்னா அந்த அதாவது அந்நிய கலாச்சாரம் அந்த ஸ்கூலுக்கு தான் வந்து பிள்ளை போட்டிக்கிறாங்க. அவங்க ஒரு மெத்தட் ஒன்று வச்சு ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சிருக்காங்க. எப்படின்னு சொன்னா பிள்ளையில வந்து இப்போ ஸ்கூல் வந்து 8 மணிக்கு தான் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கு ஒரு ஹவருக்கு என்ன செய்யறாங்க, குர்ஆன், அதாவது அந்த ஸ்கூல் இருக்கிறதுல குர்ஆன் ஒரு இதை ஒன்று ஆரம்பிச்சு என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஓதுறதுக்காக வந்து அனுப்புறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது, அந்த ஒரு அவர் குர்ஆன் ஓதிட்டு குர்ஆனோட தொடர்பு அழிந்துட்டு
ஸ்கூலுக்கு போகுதுகள். அப்ப அந்நிய கலாச்சார ஸ்கூல்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து வேற இதுகள், அவங்க பயப்படுறாங்க, பேரண்ட்ஸ் சொல்லி பயப்படுறாங்க. இப்படி ஒரு அமைப்பு வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிக்கு, பிள்ளைகளுக்கு உருவானோட தொடர்பாயிக்குன்னு சொல்லி அவங்க ஒரு சந்தோஷப்படுறாங்க. அப்ப இப்படி அந்நிய நாட்டுகள்ல வந்து இப்படியான, அப்ப அல்லாஹால வந்து எங்களுக்கு அப்படி இல்லை, அப்படி எங்களை ஓதுங்கன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை, ஓத வானான்னு சொல்றதுக்கும் யாரும் இல்லை. எங்கட இஷ்டம், நாங்க எந்த டைமும் ஓதலாம், எங்களுக்கு தெரியும் ஓதலாம், எங்களுக்கும் நாங்க குருவானோட தொடர்பா ஈந்து கொள்ளலன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப எங்கட மனசாட்சி மாதிரி நாங்க சொல்ல நடந்து கொள்வோம், சரியா? அடுத்த விஷயமாகத்தான் நாங்க குருவான பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குற, பிள்ளைகளுக்கு குருவானுடைய சூழல் நாங்க எப்படி ஏற்படுத்தி கொடுக்குற அடுத்த விஷயத்த நாங்க பார்த்தேன்னு சொன்னா, பிள்ளைகளாகிய நாங்க எங்கள்கிட்ட ஃபெஸ்ட்டுக்கு ஒரு நீய தூண்டிக்கும், நாங்க வந்து நல்ல முறையில குர்ஆன் ஓதணும், நல்ல முறையில உமா சில பேரண்ட்ஸுக்கு குர்ஆன் ஓத தெரியாமைக்கும் பிள்ளைகள ஓத வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அல்ஹம்துலில்லா, அல்லாட கிருபையை கொண்டு நிறைய தாய் தாய் தந்தை அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் சேட்டும், அல்ஹம்துலில்லா கதிராளிகளா இருக்கிறாங்க, அப்படியான அவங்களும் மீக்கிறாங்க, அப்படியான தாய் தந்தைகள் அவங்க ஓதி படிச்சு இல்ல, அவங்க கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதிச்சு பிள்ளைகளை ஒரு ஆலிமாக ஒரு ஹாஃபியாக என்ன செஞ்சுக்கிறாங்க, உருவாக்கிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் இப்ப சமூகத்துல வந்து நல்ல நிலைமையில இருந்து கொண்டு அல்ஹம்துலில்லா அந்த நன்மை வந்து அந்த ஃபுல்லாவே அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் போகும், அப்படித்தானே? அப்ப அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்ன செஞ்சு கொள்ளலாம் நாங்க வந்து எங்கட உமா அப்பா நாங்க பிள்ளைகள் நாங்க யோசிக்கணும் வந்து ஹெஃபுல்னு சொல்ற வந்து எங்களுக்கு குருவான கஷ்டம் நாங்க ஒரு காலமும் யோசிக்கப்படாது. உமா மாதிரி எங்களை ஓதுங்க ஓதுங்கன்னு சொன்னாலும் என்ன செய்யணும், நாங்க திருப்பி கேட்கப்படா நீங்க ஓதுறீங்க இல்ல நாங்க ஓதுறோமா நான் மட்டும் ஓதணுமான்னு சொல்லி அப்படி கேட்கிற பிள்ளைகள் லீக்கிதுகள். உண்மையா மறுமையை விரும்பக்கூடிய உமா அப்பாவுக்கு நல்லா நினைக்கக்கூடிய அவங்களோட பின் எதிர்கால வாழ்க்கை லைஃப வந்து ஒழுங்கா அமைச்சு கொள்ளணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்காது, என்ன செய்ய என்ன எடுத்து ஓதும், சுபகுக்கு எழும்புறீங்களா ஸ்கூல் போறீங்களா சுபகு தொழுவுங்க ஒரு பக்கத்தை ஓதுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போங்க, மஹரிப ஆயிட்டா குர்ஆன் எடுங்க ஓதுங்க, இப்படி நீங்க இயங்குங்க. உங்களை இயக்குறதுக்கு அம்மா அப்பா குருவான் விஷயத்துல அவங்க எங்களுக்கு முன்னாக்குறாங்க இல்லைன்னு சொன்னா அவங்களுக்குன்னு அம்மா அப்பா நீங்க பேசுங்க, இந்த எனக்கு ஓதணுமா எனக்கு படிப்பை விட ஓதுங்க எனக்கு ஓதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி தாங்க நீங்க கதைங்க. பிள்ளைகளை நாங்க வந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் நான் சொல்ல விரும்புறேன், பெஸ்ட்டுக்கு உமாவா அப்பாவாக இருந்தாலும் தான் அது உங்களை வளர்க்கக்கூடிய யாராக உங்களுக்கு இந்த பராமரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தான் குர்ஆனுடைய உங்களுக்கு குர்ஆனுடைய கல்வியை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னா பற்றி பிடித்து யாருமே எந்த ஒரு உமா அப்பாவும் சகோதரரும் யாருமே உங்களோட மறுமையில வரமாட்டாங்க, யாருமே உங்களுக்கு ஒரு நன்மையை கூட தர்றதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. எனவே உலகத்துல அவங்க நிறைய கொடுப்பாங்க, நிறைய வாங்கி கொடுப்பாங்க, நிறைய படிக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நிறைய குர்ஆன் ஓதுறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பற்றி பிடித்து கொள்ளுங்க, இது தானே உங்களோட காலம். நீங்க பிற்காலத்துல இப்ப இல்லவங்க யோசிக்கிற மாதிரி எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, எங்களோட உமா ஓதி தரலையே அங்க அனுப்பலையே இங்க அனுப்பலன்னு சொல்ல நீங்க ஒரு காலம் யோசிக்க வேணாம். அடுத்ததாக நாங்க வந்து பெற்றோட நாங்க எங்களோட விஷயத்துக்கு வருவோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆ சரியா, அல்ஹம்துலில்லா. அப்ப எனவே நாங்கள் எங்களோட டைம் முடிய பார்க்குது. இறுதியாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப குர்ஆன் சொல்றே வந்து அப்படி ஒரு புனிதத்தன்மையான ஒரு முக்கியமான ஒரு கல்வியாக இருக்குது. எனவே குர்ஆனுடைய கல்விக்கு பெஸ்ட்டுக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. அன்றைய ஒரு காலம் இஞ்சி மதரசா குர்ஆன படிப்ப அறவாசியில நிப்பாடி ஒரு பருவம் வரைக்கும் மதரசாக்களுக்கு புள்ளைகளை சேர்த்து விட்டாங்க. நான் அப்படி செய்யுங்கன்னு சொல்ல வரல. படிப்பும் தேவை பிள்ளைகளுக்கு, உலக கல்வி தேவை. அதே மாதிரி கட்டாயம் வந்து மார்க்க கல்வினா அதுவும் பெஸ்டான குர்ஆனுடைய கல்வி பிள்ளைக்கு கட்டாயம் தேவை. குர்ஆன் ஓத தெரியான்னு சொல்லணும்னு சொன்னா இந்த காலத்துல ஒரு கேவலமா பாக்குறாங்க. உண்மையாகவே வந்து அப்படி பாக்குறேன்னு சொல்றே வந்து அவங்கள நாங்க ஒரு காலம் குற்றம் சொல்ல இயலாது. ஏன்னு சொல்லுங்க, அதுக்கான எல்லா வழிமுறைகளையும் எல்லா அப்படி எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலையும் இப்ப இந்த காலத்துல இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு ரீசனும் சொல்லலா, குர்ஆன் ஓத தெரியாது, எங்களுக்கு இது வசதி இல்ல, அது இல்ல, இதுல எந்த ஒரு காரணம் எங்களுக்கு சொல்ல இயலாது. எனவே குர்ஆன் ஓத வைங்க, குர்ஆன படிக்க வைங்க, குர்ஆன ஹிஃபுல் பண்ண வைங்க. அது மட்டும்தான் உங்களுக்கும் உதவும், அதாவது பிள்ளைகளாகிய மாணவர்களாகிய எங்களுக்கும் உதவும், பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் உதவும். அது மட்டும்தான் நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல கொடுக்குற விஷயங்களை, நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களாயிக்கும், செலவழிக்கக்கூடிய விஷயங்களாயிக்கும், அது மட்டும்தான் உதவும். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைச்சேன்னு சொன்னா இதை செய்யுங்க, குர்ஆன படிங்க, குர்ஆன ஓதுங்க, குர்ஆன ஹிஃபில் பண்ணுங்க. இதுதான் மறுமை அவங்களுக்கு கிரீடத்தை அணிவித்து அனைத்து மக்களுக்கும், அனைத்து மலக்குமார்களும் எல்லா மஹ்ஷர் மைதானத்துல இருப்பாங்க. அல்லாஹால வந்து எங்களோட பெற்றோரை கூப்பிட்டு அவங்களோட பிள்ளையிட ஹிஃபுல், அவங்க ஹிஃபுல் குர்ஆன் பாடமாக்கிக்க அதுக்கான ஒரு வெகுமதியாக நாங்க வந்து இந்த கிரீடத்தை வழங்கணும்னு சொல்லி கிரீடத்தை போடுவாங்க அந்த அம்மா அப்பாவுக்கு. அந்த கிரீடம் எப்படின்னு சொன்னா அந்த உலகத்துல எல்லா ஒளி எல்லா வெளிச்சத்தையும் அப்படி ஒரு பிரகாசமான ஒரு கிரீடமாக ஈக்குமாம். எனவே குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குர்ஆனுடைய நிழல்ல வாழ்றதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். எந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னாலும் குர்ஆனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த காலத்துல வந்து புள்ள ஒழுங்கா ஓதலாட்டி கொண்டு போயிட்டு ஸ்கூலுக்கு தான் சேர்க்கிறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, குர்ஆன் ஓதி இடையில வரக்கூடிய அந்த மதரசா பிள்ளைகள் தான் இந்த சமூகத்துல ஆக வலிக்கு எடுக்கக்கூடிய சீரற்ற தன்மையில நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா அதுக்கு நாங்க வந்து ஒரு காலம் நாங்க காரணமாக இயந்திரப்படாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்க குர்ஆன் உடையவர்களாக அல்லாஹாலுடைய சொந்தக்காரர்களாக இந்த உலகத்துல வாழணும். அவங்களுக்கு தெரியும் ஒரு ஹதீஸ் ஒன்றிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, இந்த உலகத்துல அல்லாஹாலோட சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார் யார சொல்லலாம், அல்லாஹுக்கு தான் உறவுகளே இல்லையா, அப்ப எப்படி அல்லாஹாலுக்கு சொந்தங்கள் வரும்னு சொல்லி அபிபுரம் அவங்க சொல்றாங்க. குர்ஆன் ஓதக்கூடியவங்க, அதன் வழி நடக்கக்கூடியவங்க, குர்ஆனுடைய வாழ குர்ஆனுடைய வாழ்வு வாழக்கூடிய அனைவரும் என்ன, அல்லாஹாலோடைய சொந்த காரணவங்க தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே குர்ஆனுடையப்படி நாம வாழ்வோம், குர்ஆனுடைய நிழல்ல வாழ்ந்து அதனுடைய முழுமையான முழுமையான பயனை நாங்க பெற்று இன்ஷால இந்த குர்ஆனை கொண்டே நாங்க மறுமையில ஈடேற்றம் அடையணும். இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துல, அதாவது 10 நாட்கள்ல நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷால எங்களுக்கு 7 மாதம் மட்டும் குர்ஆனுடைய விஷயத்துல நல்லா உறுதி பூண்டு கொள்ளுங்க. இன்ஷால நாங்களும் குர்ஆன ஓதணும், பிள்ளைகளுக்கும் குர்ஆனை நாங்க இதாக்கணும். அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அங்க அப்படி இப்படி போடாம குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெஸ்ட்டுக்கு உங்களோட புள்ள பேச்சு ஸ்டார்ட் பண்ணுதா, ஆ பா தான் சொல்லி அதுகளுக்கு சொல்லி கொடுங்க. 1 2 3 ABC இப்படியான இதுகளை பழக்காயிங்க. அது பிள்ளைக்கு ஒரு காலம் அது ஸ்கூல் படிப்புக்கு தான் அது உதவும். ஒரு நம்பரை ஒரு சாமானிய 1 2 3 சொல்லி கொடுக்கறதுல ஒரு ஆபாத்தாவை சொல்லி கொடுத்து ஒரு பிள்ளைய பழக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலத்துல அது மதரசாவுக்கு போற பள்ளிக்கு போற காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் அழகா ஓதும். எனவே இன்ஷால்லாஹ் நிறைய விஷயங்கள் நாங்க சொல்றோம், நான் சொல்லி கொண்டு போகலாம். எனவே குர்ஆனுடைய விஷயத்துல நாங்க வந்து கவனம் அழிப்போம் இன்ஷால்லாஹ். குர்ஆனை வந்து நாங்க ஒதுக்கி வைக்கிறப்படாது. குர்ஆன் ஏங்கும் என்னை எடுத்து ஓத மாட்டாங்களான்னு சொல்லி குர்ஆனை எந்த நேரம் முன்னுக்கு வைங்க, ஓதுங்க, அதன் வழிப்படி நடங்க. பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுங்க. நீங்களும் ஓதுங்க. அல்லாஹால எங்களை அனைவருக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களை அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. நீண்ட நேரமாக இந்த அமர்வில் பொறுமையாக கலந்து கொண்டு எமது நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு உதவிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
அதே நேரம் எமது நிறுவனத்தை பற்றிய ஒரு சில ஒரு சில விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். இவ்விடத்தில் இலனஸ்ஹப் நிறுவனத்தை பொறுத்தவரையில் அது அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட ஓர் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாகும். இது பல கட்டணிகளை உலகில் அனைத்து பாகங்களிலும் உள்ள அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கும். அதே நேரம் இதன் இஸ்லாமிய கட்டைகள் பிரிவின் பொறுப்பாளராக எமது சாஜுதீன் சஹ்வி ரியாதி ஹசரத் அவர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். எமது நிறுவனத்தை பொறுத்தவரையில் உலகில் பல பாகங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் தமது கற்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை, இந்தியா, மலேசியா, அதே போல் மத்திய கிழக்கு நாடுகள் என 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பலவிதமான கற்கை நெறிகளில் எமது மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எமது இஸ்லாமிக் யூனிட்டை பொறுத்தவரையில் அதிகமான வகுப்புகள் காணப்படுகின்றன. சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்தும் அஃதலுல் உலமா கற்கை நெறி என்றொரு கற்கை நெறி தொடரப்படுகின்றது. அதே நேரம் சிறியவர்களுக்கான தஜ்வீத் வகுப்பு, சிறியவர்களுக்கான அல் குர்ஆன் வகுப்பு, அதே போல மாணவ மாணவிகளுக்கான ஹிஃபில் வகுப்புகள் காணப்படுகின்றன. அதே போல் பெரியவர்களுக்கான தஜ்வீத் வகுப்புகளும் அல் குர்ஆன் வகுப்புகளும் காணப்படுகின்றன. அதுவல்லாமல் அரபு மொழியை பொறுத்தவரையில் பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளோமா இன் அரபிக் போன்ற கற்கை நெறிகளும் காணப்படுகின்றன. அதே போல் அல் குர்ஆனினை மனனம் செய்த ஹாஃபிலாக்களுக்கான வகுப்புகள், அதாவது அவர்களுக்கான தௌரை தொடர்ந்து செய்யக்கூடிய வகுப்புகள், அதே போல் அதை ஒரு கட்டம் தாண்டி அல் குர்ஆன் இஜாசா பெறக்கூடிய ஒரு பெறுவதற்கான வழிகாட்டலை வழங்கக்கூடிய வகுப்புகளும் எமது இஸ்லாமிக் யூனிட்டில் காணப்படுகின்றது. அதே நேரம் இலன சபை பொறுத்தவரையில் இது தவிர மொழிகள் சார்ந்த வகுப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. அரபு, தமிழ், ஆங்கிலம், சிங்களம், அதே நேரம் ஜப்பான், கொரியன் போன்ற மொழிகளுக்கான கற்கை நெறிகளும் காணப்படுகின்றன. அதே போல் இலங்கை மாணவர்களை பொறுத்தவரையில் தரம் 5 புலமை பரீட்சைக்கான வகுப்புகள், அதே போல கல்விப்பொருள் தராதர சாதாரண தர பரீட்சை வகுப்புகள், உயர்தர பரீட்சை வகுப்புகள் போன்ற வகுப்புகள் காணப்படுகின்றன. அதையும் தாண்டி பல்கலைக்கழகங்களில் வெளிவார பட்ட படிப்புக்கான டிப்ளோமா வகுப்புகளும் எமது நிறுவனத்தில் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பல பல வகுப்புகளையும் பல கோர்சஸ்களையும் எமது நிறுவனம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இதை பற்றிய மேலதிக தகவல்கள் தேவைப்படுமாயின் நான் செக் பாக்ஸ்ல நம்பர் போட்டிருக்கிறேன். அந்த நம்பரினூடாக தொடர்பு கொள்வதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மேலதிகமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். வகுப்புகளில் இணைய விரும்பவர்களும் அந்த நம்பர்களின் ஊடாக, அந்த இலக்கங்களின் ஊடாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஜசாக்கும் அல்லாஹு ஃபைரா, எமது நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு இவ்வளவு நேரம் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் ஜசாக்கும் அல்லாஹு ஃபைரா என்று கூறி இந்த நிகழ்வை நாம் முடித்துக் கொள்வோம். السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. ஹோம்வொர்க்கெல்லாம் செய்தா போனேன்.